உரைகளுடைய மிக பிரதானமான நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால் ஃபதக்கிர் ஃப இன்ன திக்ரா தன்ஃபாவுல் முமினின், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு என்ன செய்யும், பயனளிக்கும். நாம் தெரிந்த விஷயங்களாக இருக்கலாம், சில பொழுது நமக்கு என்ன செய்யாது, அதை நாம் சரியாக புரிந்திருக்க மாட்டோம். ஒரு 6-7 முறை கேட்ட பின்னால் எங்களுக்கு அதில் ஒரு புரிதல் என்ன செய்யப்படும், ஏற்படும். அறிந்து புரிந்த விஷயமாக கூட நம்ம இருக்கலாம், ஆனால் உணர்ந்திருக்க மாட்டோம். உணர்தல் என்பது 3வது கட்டம் தான். எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சது 20 வயசாக இருக்கும், அதை கொஞ்சம் விளங்குறதுக்கு ஒரு 25 வயசில் என்ன செஞ்சிருப்போம், விளங்கியிருப்போம். அதை ஒரு உணர்ந்தது ஒரு 30 வயசு 35 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல், ஒரு நிகழ்வு உங்களுக்கு என்ன அது ஏற்பட்டுட்டேன்னு சொன்னால் அது நடக்கும். அதனால தான் அல்லாஹு தாலா வலு அலிம் அல்லாஹூ ஃபீஹிம் ஹைரன் ல அஸ்மாஹும், அல்லாஹு தாலா அவர்களில் நலவை அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அவர்கள் விஷயத்திலே நலவை அல்லாஹு தாலா அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அப்போ முதலாவது அல்லாஹு தாலா செய்யக்கூடிய மிகப்பெரிய அருளை என்ன, கேட்கறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கறது. கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பான். கேட்கறது தான் முதல் பிரயோஜனம், கேட்கறது தான் முதல் பிரயோஜனம். ஒரு 5 வருடம் 6 வருடங்களுக்கு பின்னால் நிறைய பேன் கேட்டுக்கிறார், உன்னையும் செய்கிறதில்லையே நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி யாரையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் அவருக்கு விளக்கம் கிடைக்கும், இன்னொரு நேரத்தில் அவருக்கு என்ன செய்யும், உணர்வு பிறக்கும்.